ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான திருத்தலம், பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலம், கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த தலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கும் மாமாங்க தீர்த்தம், மூலவர் அபிஷேகத்திற்கு எருதுகள் மூலம் திருமஞ்சனம் கொண்டு செல்லும் பழக்கம், மூலவருக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பதில்லை என்பது ஐதீகம், மூலவர் விமானத்தின் மீது காக்கைகள் பறப்பதில்லை என்பது சான்றோர் வாக்கு. இந்த மலைநகரனை சுற்றிலும் 24 புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்துள்ள தலம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ளது சென்னி ஆண்டவர் கோயில் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1749 அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியில் உள்ளது. இத்தல இறைவனை தண்டாயுதபாணி என்றும் அழைப்பார்கள். இங்கு இறைவன் அக்னி மூர்த்தியாக, அதாவது 2 தலைகளை கொண்ட முருகப்பெருமானாக திருக்காட்சி அளிக்கிறார். இந்த ஆலயம் கந்த சஷ்டி கவச பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட தலமாகும். வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரில் தவம் செய்த சிறப்புமிக்க ஆலயம். இங்கு முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை என்பது இந்த ஆலயத்தின் அதிசய நிகழ்வாகும். மழையே இல்லாத போதும் கூட மலைக்கோவிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தமானது அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பாக அமைகிறது. பக்தர்கள் எளிதில் செல்ல 1320 திருப்படிகள் கொண்ட படிவழி பாதையும், வாகனங்கள் மூலம் செல்ல 4 கிலோமீட்டர் தூரமுள்ள தார் சாலை ஒன்றும் உள்ளது. படிவழியில் ஆங்காங்கே நிழல் தரும் மண்டபங்களும் குடிநீர் வசதியும், இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்காக படிவழியில் மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மலைக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் அருள்மிகு வள்ளி தெய்வானி சன்னதி தனியாகவும், அதற்கு பின்புறம் பின்னாக்கு சித்தர் சன்னதி தனியாகவும் அமைந்துள்ளது. கடந்த 12/2/1984 அன்று இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டி 1320 திருப்படிகள் வழியே மலை மேல் சென்று அதிசயம் நடைபெற்ற தலமாகும். ஒரு அத்த மண்டபம், ஒரு அந்தரலா, ஒரு முக மண்டபம் மற்றும் பின்னர் சேர்க்கப்பட்ட தூண் சோபன மண்டபம். கருவறையில் முருக பகவான் சிற்பம் நிற்கிறது. கருவறையின் உச்ச வரம்பு மற்றும் சுவர்களில் சூட்டின் அடர்த்தியான வைப்புகள் காணப்படுகின்றன. அர்த்த மண்டபம் எளிது. சூட் வைப்பு இங்கே கவனிக்கப்படுகிறது. அர்த்த மண்டபத்தின் நுழைவாயில் பித்தளை தகடுகளால் மூடப்பட்டுள்ளது. மெருகூட்டப்பட்ட சிவப்பு கிரானைட் கற்கள் அந்தர்லாவின் தரையையும் படிகளையும் அமைத்துள்ளன. அந்தர்லாவில் வடக்கு மற்றும் தெற்கு கதவு திறப்புகள் உள்ளன. படிகள் மற்றும் இந்த நுழைவாயில்களின் வெளிப்புறங்களில் இணைக்கப்பட்டுள்ள கணிப்புகள் போன்ற போர்டிகோ நவீனமானது.